புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சார்பில் குறுகிய காலத்தில் 1000 படுக்கைகளுடன் உருவாக்கப்பட்ட கொரோனா தொற்று சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவமனை என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை 11 நாட்களில் அமைக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக 250 படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றார். உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ள அனைத்து வழிகாட்டுதல்களும் இந்த மருத்துவமனையில் பின்பற்றப்படுவதாக அவர் கூறினார். इसको 12 दिन के अंदर ही यह तैयार किया है। मुझे यह भी जानकारी दी गई कि लगभग 250 से अधिक इंटेंसिव केयर यूनिट्स यहां पर हैं, वेंटिलेटर्स, ऑक्सीजन और अन्य सारी सुविधाएं तो यहां पर उपलब्ध हैं ही। अपने में परफेक्ट हॉस्पिटल है। मैंने WHO की जो भी गाइडलाइंस हैं उन गाइडलाइंस को ध्यान में रखते हुए ही इस टेम्पररी हॉस्पिटल का निर्माण किया गया है। இந்த மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் செயற்கை சுவாச கருவி பிரிவிற்கு கர்னல் வி சந்தோஷ் பாபு சிகிச்சை பிரிவு என்று பெயரிடப்பட்டுள்ளது. கல்வானில் சீன படையினருடனான மோதலின் போது உயிரிழந்த ராணுவ அதிகாரி சந்தோஷ் பாபுவின் நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ராணுவத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த மருத்துவமனை தில்லி விமான நிலையத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.